அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் எங்கள் அன்பு பங்கு தந்தை ஃபாதர் ஜெரி வின்சென்ட் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். எங்களுக்கு தாய் பங்காக இருந்து நாங்களும் ஒரு திருவிழாவை சிறப்பிக்க எங்களுக்கு வாய்ப்பு தந்த பாசமிகு தந்தை ஃபாதர் பெனிட்டோ அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இறை பராமரிப்பு அன்னை சபையின் அருள் சகோதரி மதலேன் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். கீழ்மணவை தலைமை அருள் சகோதரி சந்திரா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். கீழ்மணவை பங்கு பேரவையின் துணைத் தலைவர் திரு சிலுவை இருதயம் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். கீழ்மணவை பங்கு பேரவையின் செயலர் திருமதி ஜான்சிபா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். கீழ்மணவை பங்கு பேரவையின் பொருளர் திரு ஜான் பென்சி அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். கீழ்மணவை பங்கு பேரவையின் துணை செயலர் திரு கென்னடி அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இவ்விழா சிறப்பிக்க வந்திருக்கும் எங்கள் பங்கு பேரவை நிர்வாகிகள் அருள் சகோதரிகள் பங்கு மக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். கீழ்மணவை அருள் சகோதரிகள் இறை மக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரை முடித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக வரவேற்புரை கூறி உங்கள் அனைவரையும் வரவேற்ற திருமதி செலின் அவர்களுக்கு மிக்க நன்றிகள். மார்கழி பணியில் மன்னவன் பிறந்ததை மகிழ்ந்து கொண்டாடும் சிட்டுக்களின் நடனம் நைசி குழுவினர்.
மிகவும் சிறப்பாக நடனமாடி கலைநயத்துடன் நம்மளை மகிழ்வித்த சிறுமிகளுக்கு நன்றி. சிட்டுக்களின் நடனத்தை தொடர்ந்து இளம் மாணவிகளின் நாட்டிய நாடகம் ஒய்சியஸ் பெண்கள்.
படிப்பார் என்ற நம்பிக்கையை எழுதுகிறேன். இந்த கடிதத்தின் மூலம் ஒரு உண்மையை சொல்ல ஆசைப்படுகிறேன். நீ சிறுவயதாய் இருக்கும்போது உனக்கு நேரிட்ட ஒரு விபத்தில் உன்னுடைய இரு கண்களும் பார்வையிழந்தது. நீ பார்வையில்லாமல் அவதிப்படுவதை என்னால் பார்த்துக்கொள்ள முடியவில்லை. எனவே என்னுடைய இரு கண்களையும் உனக்கு தந்தேன். என்னுடைய கண்களை கொண்டு நீ இந்த அழகான உலகத்தை பார்த்ததை எண்ணி நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீ என்னை பிரிந்தாலும் என்றும் உன் நினைவில் வாழும் அம்மா. மிகவும் சிறப்பாக பெற்ற தாயின் பாசத்தை நம்மளுக்கு புரிய வைத்த ஒய்சிசி ஒய்சிஎஸ் மாணவ மாணவிகளுக்கு நன்றிகள். வாழ்த்துறை வழங்க எம் பங்கு தந்தை அருள் தந்தை ஜெரி வின்சென்ட் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மணக்குடி பங்கு மக்களே, தென் தாமரைக்குளம் பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான நாளிலே நாம் இங்கே இணைந்து வருவதற்கு கடவுள் செய்த நலனுக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு தான் உண்மையிலே கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லலாம். எங்கே அன்பு இருக்குதோ, எங்கே உறவு இருக்குதோ, அங்கு தான் கிறிஸ்மஸ் இருக்கும். கிறிஸ்மஸை நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு மேலே கொண்டாடினாலும் இந்த இரு பங்குகளுக்கும் இந்து கிறிஸ்மஸ் என்றே கொள்ளலாம். ஏனென்றால் யாரை பார்த்தாலும் முகத்தில் புன்னகை இருக்குது இல்லையா? எல்லாருடைய முகத்திலும் புன்னகை இருக்குது, எல்லாருடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சி இருக்குது. இதுதான் கிறிஸ்மஸ் தரக்கூடிய செய்தி. இந்த மகிழ்ச்சியும் இந்த புன்னகையும் தொடர்ந்து நம்முடைய உதடுகளிலும் நம்முடைய உள்ளத்திலும் என்னாலும் இருந்து நம்மை வழிநடத்த உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. மிகவும் சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய தென் தாமரைக்குளம் பங்கு தந்தை ஃபாதர் ஜெரி வின்சென்ட் அவர்களுக்கு மிக்க நன்றிகள். மண்ணிலெங்கும் ஒரே கீதம் உரிமை கீதமாய் முழங்க வருகிறார்கள் எம் சிறுமர் சிறுவர் சிறுமியர்.
சிறப்பாக நடனமாடி அனைவரின் நெஞ்சத்தை கொள்ளை கொண்ட உதய தாரகை இளம் பெண்களுக்கு நன்றி. உறவை வலுப்படுத்த உருவான தொலைத்தொடர்பு சாதனங்களின் வளர்ச்சி உறவுகளின் வீழ்ச்சியின் காரணமாக மாறிப்போனதை நம்முடன் வெளிப்படுத்த வருகிறார்கள் டிஸ்கோ கேர்ள்ஸ் ஒய்சியஸ்.
சோசியல் மீடியாக்களின் வளர்ச்சி நம் உறவுகளின் வீழ்ச்சிக்கு எவ்வாறு காரணமாக இருக்கிறது என்பதை மிகவும் அருமையாக நடனத்தின் மூலமாக நமக்கு புரிய வைத்த டிஸ்கோ கேர்ள்ஸுக்கு நன்றி. முகங்களை அல்ல, அசைவுகளை மட்டுமே நடனமாக வழங்க வருகிறார்கள் மைக்கேல் குழுவினர். Thank you.
மிகவும் சிறப்பாக வித்தியாசமான நடனத்தின் மூலம் சிறுவர்கள் மட்டுமல்லாமல் நம்ம அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய மைக்கேல் குழுவினருக்கு நன்றி. வாழ்த்துரை வழங்க அருள்பணி பெனிட்டோ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த உறவு திருவிழா நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய அருள்தந்தை கிறிஸ்து ராஜமணி அவர்களே, தென்தாமரைக்குளம் பங்கு தந்தை ஜெரி அவர்களே, அவர்களோடு இணைந்து பங்கு பணியாளர் அருள்தந்தை ஜார்ஜ் பீட்டோ அவர்களே, தென்தாமரைக்குளம் பங்கு பேரவை மற்றும் பல்வேறு அமைப்புகளிலும் இது வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொருவருக்கும் கீழ்மனவை அன்பு சமூகம் உங்களை வரவேற்கின்றது. இந்த உறவு திருவிழா ஒரு மகிழ்ச்சியான இந்த கலையரங்கத்தை நின்று உங்கள் ஒவ்வொருவருடைய புதிய படைப்பாற்றலோடு கூடிய நடனங்கள் மற்றும் பல்வேறு பல்சுவை நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் ஆனந்த அக்கடிப்பையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்கின்றோம். உறவு என்பது மிக முக்கியமானது. உறவை துண்டிக்கின்ற பொழுது பல பிளவுகள் அல்லது பாதிப்புகளை நாம் சந்தித்தியாக வேண்டும். ஆனால் உறவை ஏற்படுத்துவது மிக கடினம், துண்டிப்பது மிக எளிது. இன்று வரை கீழ்மனவையும் தென் தாமரையும் குளமும் இணைந்த உறவு சமூகமாக இருப்பது இரண்டு பங்கிற்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அண்மையிலே வெளிநாட்டிலிருந்து சில இளைஞர்கள் இங்கு ஆய்வு எடுத்தார்களாம். அப்பொழுது அவர்கள் இங்குள்ள குடும்பங்களை அமைப்புகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மெய் சிரித்து நின்றார்களாம். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை முறையும் சற்று வித்தியாசமாக இருந்ததாம். அவர்களுடைய குடும்பம் அப்பா அம்மா குழந்தைகள் என்ற ஒரு குறுகிய வட்டத்தில் வாழக்கூடிய ஒரு சமூகம், வெளிநாட்டு சமூகம். ஆனால் இங்கு வாழ்கின்ற பொழுது இங்குள்ள மக்களை எல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது அப்பா அப்பா வழி உறவுகள், தந்தை தந்தை வழி உறவுகள், மாமா மாமி, பாட்டி சித்தி சித்தப்பா பெரியப்பா என்று பல்வேறு உறவுகளை பார்க்கின்ற பொழுது இப்படியும் குடும்பம் இருக்குமா என்ற ஒரு சிந்தனைகள் இந்த வெளிநாட்டு இளைஞர்களுக்கு ஏற்பட்டதாம். இதையும் தாண்டி இன்று நான் அனுபவிக்கக்கூடியதாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இதையெல்லாம் தாண்டி ஊர் தாண்டி ஊர் உறவுகள் அல்லது கிராமத்து உறவுகள், பங்கு உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை, உறவு சமூகத்தை நாம் வளர்த்திருக்கிறோம் என்பதைத்தான் நான் உணர்கின்றேன். எனவே இந்த உறவு திருவிழாவில் இன்னும் நாம் தொடர்ந்து இந்த உறவை வலுப்படுத்துவோம், ஆழப்படுத்துவோம், அன்பாயிருப்போம். இங்கு நீங்கள் வருகின்ற பொழுது இங்குள்ள மனிதர்களை அல்லது இங்குள்ள மக்களை பார்த்து அண்ணன் தம்பி என்று சொல்கின்ற பொழுது, அதை கேட்கின்ற பொழுது எந்த அளவிற்கு இரண்டு பங்கு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகின்றது. இதே அன்பிலும் இதே உறவிலும் நாம் தொடர்ந்து வாழ்வோம். நன்றி. மிகவும் சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி நம் மண்ணின் பெருமையை எடுத்துக்காட்டி நமக்கு புரிய வைத்த கீழமனவை மக்களின் பாசமிகு பங்கு தந்தை ஃபாதர் பெனிட்டோ அவர்களுக்கு மிக்க நன்றிகள். அடுத்து நடனமாட வருகிறார்கள் எம் இளையோர் உதயதாரணை பெண்கள்.